இந்த உலகத்துக்கு கூட நாம் எதை சுவிசேஷமாக சொல்லணும், இல்லை எது தேவனை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கிறது தான். நான் சொல்லுதான் பிரதர், ஒருத்தருமே நம்ப மாட்டுக்காங்க பிரதர் அப்படிங்காங்க. ஒன்று நீங்கள் சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் நல்லா மட்டும் இருந்து பாருங்கள். ஊரே நம்பும், ஒருத்தர் என்ன ஊரே நம்பும், ஊரே நம்புங்க நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் வெற்றிகள் உங்கள் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு டூலாக அது இருக்கிறது. நான் சொல்கிறது ஒரு வேதாகம முறையே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் நிறைய நேரம் நம்மளை இன்னும் பிளஸ் பண்ண விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அது சில பேருடைய கண்ணுக்கு தெரியணும், சில பேர் கண்ணால் அதை பார்க்கணும். மூளைக்கு ஆகாத கல் தலைக்கல் ஆயிற்று அப்படின்னா என்ன? ஒதுக்கப்பட்டவன் உயர்த்தப்பட்டு விட்டான். ஏன் உயர்த்தப்பட்டிருக்கிறானா? அதை பார்க்கும்போது தெரியணும், இது கத்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கத்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். உங்க உயர்வை பார்க்குறவங்களாம் கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம்னு சொல்ல போகிறாங்க. ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி ஃபயர் உங்கள் மேலே வரப்போகுது. ஆமாம், ஒரு செழிப்பின் நெருப்பு. ஆமாம், அன்னைக்கு எளியா காலத்தில் ஒரு நெருப்பு வந்துச்சு பாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் அப்படின்ட்டு. ஆமாம், நான் சொல்கிறேன், இன்றைக்கி வானத்திலிருந்து வருகிற இந்த ஆசீர்வாதம், வானத்திலிருந்து வருகிற இந்த மேன்மைகள் உங்கள் தலை மேலே கொட்டட்டும், உங்கள் வாழ்க்கையில் கொட்டட்டும். பார்க்குறவங்க சொல்லட்டும், இது இவன் இவ்வளோ நல்லா இருக்கிறான்னா இது கத்தரால் தாங்க நடந்ததுன்னு சொல்லட்டும்.